என்னை அழைத்ததற்கு முதற்கண் இந்த விழாக்குழுவிற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விழாவிற்கு வந்திருந்திருக்கும் நமது கவுன்சிலர், அப்புறம் நம்ம நாட்டாமைகள் அனைவரையும் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களையும் விழாக்குழுவினையும் என்னை அழைத்ததற்காக முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து நம்ம நண்பர் வந்து இந்த விழாவுக்கு நீங்கள் வாங்கினார், நான் மறுப்பே சொல்லலை. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு தேசிய அளவில் போய் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர பையனை நாம தான் பாராட்டோம். நாம ரொம்ப பெருமையா இருக்குது. வேலூர்ல இருந்து அம்பேத்கா நகர்ல இருந்து ஒரு பையன் போயிட்டு தேசிய அளவுல முதல் பரிசு வாங்கியிருக்கான் அப்படின்றது எவ்வளவு பெருமையான விஷயம், யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிகழ்வுன்றது எங்கேயோ ஒரு அரிதாக நிகழ்வு. நான் வந்து இப்ப நம்ம கூட்டாங்க, கூட்டணும்னு எப்ப நான் வந்துடுறேன், கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த காரணம் என்னன்னா, நம்ம பகுதியில இருந்து ஒரு பையன் போயிட்டு இவ்வளவு பெருமை, வேலூருக்கு பெருமை, அம்பேத்காருக்கு பெருமை, இந்த சேர்த்த பையனை நம்ம பாராட்டே தீரன்றதுக்காக தான் மெயினாக அந்த ஃபங்க்ஷன் வந்தேன். நான் வரும்போது ஏற்ற மாதிரி நம்ம கவுன்சிலரும் நாட்டாக வந்தாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு முக்கியமானத போன சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக பார்த்தா தெரிஞ்சு அவங்களும் நமக்கு தான் வந்திருக்கானு தெரியுது. ஏன்னா இந்த பசங்கள்லாம் மூலம் கவனிக்கணும். நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் இந்த சிறு வயதுலேருந்து இது மாதிரி ஒரு படிப்புன்ற ஒரு பக்கம் தான் இருக்குது. நம்ம வந்து படிப்பு ஒரு பக்கத்தை விடணும், ஒழுக்கம் ஒரு பக்கம் விடணும். படிப்பு முக்கிய கிடையாது, ஒழுக்கம் தான் முக்கியம். என்னதான் நீ படித்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் நீ தோத்துடுவாங்க. படிக்கலாம் கூட, இந்த பாருங்க தம்பி ஜெயிச்சிருக்கிறான் பாருங்க, அவனை தான் பார்க்கணும். ஒன்று நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மயனோட வரப்போகுது, நீங்கள் என்ன போய் தெரியும் எனக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், பா நிற்கிறான் பார், சிங்க கூட்டமாக நிற்கிறான் பார். தேசிய அளவில் போய் ஒருத்தன் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுறான் எங்கே, ஒரு அம்பேத்கார் இந்த நம்ம நிக்கிற மண்ணில இருந்து ஒருத்தர் அடிச்சு வர மதே மண்ணில் பிறந்த நீங்கள்லாம் என்ன பண்ணோம், ஏலே சாதிக்கணும்ல, எங்க சாதிக்கிறீங்க, நல்லா ஒருத்தர் பார்ப்பா ஒரு ஒரு ஆளும் மனசை கை வச்சிடணும். ஏன்னா நம்ம ஊர்ல பிறந்து ஒரு பையன் சாதிச்சிருக்கான், நாமளும் சாதிக்கணும், புரியுதா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், இவ்வளவு பேர் கூடி நின்று கவுன்சிலர் நாட்டம்லாம் கூடி நின்று ஒரு பையனை வாழ்த்திட்டு இருக்கிறோம். எதுக்காக வாழ்த்திட்டு இருக்கிறோம், அவன் எங்கே பிறந்தாலும் பார்க்கல, அவன் எந்த ஏரியாவோ சரி, புரியுதா? அவன் என்ன, அவங்க அப்பா அம்மா யார், அவன் அம்மா யார், வசதியா ஏழையா என்ன ஜாதியாக பார்க்கல, நம்ம ஊர் பையன் சாதிச்சுட்டான்னு வாழ்த்துறோம். இது மாதிரி ஒருத்த ஒருத்தரும் மனசில் நினைக்கணும், அதுதான் என்னுடைய கோரிக்கையே. அதை முதல்ல மனசு வச்சுக்கலாம் நீங்கள், புரியுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. சார் எங்கள் ஊரில் வசதி இல்லை சார், சார் எங்கள் அப்பா ஏழை சார், எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை சார், எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை சார், அந்த காரணம் இல்லை. சாதிக்கிறோம்னு நீ நினைச்சினா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. அதை நினைச்சிங்க, அப்துல் கலாம் வந்தார் உங்களுக்கு தெரியும், அவர் சாதாரண ஓட்டு விட்டு இன்னைக்கு வந்து எப்படி ஜனாபதி ஆனார், அவர் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது, அரசியல் செல்வாக்கு இல்லை, பணபலமும் இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனார். எப்படி ஆனார், அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, தான் பெரியவன உழைப்பு தான். அவர் ஒன்றும் எதிர்பார்க்கலையே, தானால முன்னேறார் அவர். அவர் எனக்கு ஜனாதிபதி கேட்கவே இல்லையே அவர். அவர் எப்படி ஜன பண்ணார், அவருடைய விடாமுயற்சி, அவருடைய உழைப்பு, இதைத்தான் சொல்கிறேன். தயவுசெய்து இங்கே இருக்க சின்ன பசங்கள்லாம் வளர பசங்க பார், ஒரு ஸ்டேஜ் நிற்கிறாங்க பார், அந்த 22 வயசுலேருந்து ஒரு 28 வயசு ஒரு குரூப் நிற்கிது பார், இந்த குரூப்பு தான் சொல்கிறது. அதுதான் இந்த பக்கம் வராதிங்க, தயவுசெய்து ஓல்டு பர்சன் பக்கம் வராதிங்க யாரும். ஓல்டு பர்சன் பக்கம் ஏன் வராதுன்றோம், மெடிக்கல் ஷாப் இருக்கான் தம்பி சரியாக சொல்கிறப்ப. ஏன்னு சொன்னா அது இளைய சமுதாயம் ஒரு பாருங்க, இப்ப தம்பி நம்ம பாராட்டுறோம், புரியுதா? ஏன் பாராட்டுறோம், தம்பி சாதிச்சு நிக்கிறான் பாராட்டுறோம். இந்த சாதனை வந்து நீ நிக்கிறது இல்லையா, நாளைக்கு நீ வந்து இந்த போய் நிக்கிறது இல்லையா, நீ சாதிக்கிறது இல்லையா, உன்னால முடியாதா? முடியும், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வராம தான் கண்ணிலே முடியும். எதுல வேணா சாதிக்கலாம், இதுலதான் சாதிக்கிறேன் இல்லை, எதுல வேணா சாதிக்கலாம், படிப்புலயும் சாதிக்கலாம், விளையாட்டுலயும் சாதிக்கலாம், உன்னுடைய திறமை எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம், புரியுதா? அதை தான் சொல்கிறோம், அதுதான் நான் வந்தனையான மீன். பார் உன் ஊரில் வந்து பிறந்த பிறந்து அவனுக்கு என்ன வசதி இருக்குது, அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ தம்பி கலந்து சொன்னால் பாருங்க, இது வரைக்கும் 6 கோல்டு வாங்கிருக்கப்ப, 7 சில்வர் வாங்கிருக்கப்ப, இத்தனை 9 வாங்கிருக்கப்ப, ஒன்றும் இல்லை. இவ்வளோ மெடலை வாங்குறான் தம்பி, நம்ம ஊர் பையன், இந்த மண்ணில் பிறந்தவன், அவனுக்கு இல்லாத உனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை. அதனால் தயவுசெய்து இந்த பகுதியோட இளைஞர்கள்
ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தவிர்த்துட்டு மற்ற விஷயம் தவிர்த்துட்டு தயவு செய்து நீங்கள் ஒரு முன்னேறணும் அப்படின்னா என்னுடைய வந்து மிகப்பெரிய கோரிக்கை. நீங்களாம் முன்னேறணும், பெரிய ஆள் ஆகணும், இருக்கிற துறையில் பெரிய ஆளாங்க. நீங்கள் இன்னும் புதுசாக தேர்ந்தெடுத்துலாம் போனோம்னா இல்லை இல்லை நான் வந்து அதுக்கு இல்லை, உனக்கு என்ன தெரியுமோ அதில் நீ ஒழுங்காக ஷைன் பண்ணால் போதும். புரியுதா? ஆ இதெல்லாம் நம்ம வந்து மயானா வேலையை பார்க்க போகிறோம். கரெக்டா? மயானாக்குள்ள நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் என்ன பண்ணுங்கன்னு. மயானாக்குள் என்பது ஒரு திருவிழா, அவ்வளோதான், ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். சரியா? சண்டை போடாதீங்க. நானும் வந்து பொதுவாக சொல்ல வேண்டியது, தம்பியை பாராட்டு, தம்பி சாரி ஒரு நிமிஷம் சேர்த்து பேசிக்கிறேன். அந்த விநாயகர் சேர்த்துருந்தது ஒரே சண்டை, இன்னொரு ட்ரிப் வந்த ஒரே சண்டை, அந்த மயானக்குள் சண்டை, மூணு ட்ரிப் வந்த திருவிழாவுக்கு மூணு ட்ரிப் ஒரே சண்டை தான். சரியா? பக்கத்தில் தெருவாரம் நம்ம நண்பர்கள் தான், சீனிவாச நகர் நம்ம நண்பர்கள் தான், பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு தான், நண்பர்களாக பழகி நண்பர்களாக இருந்து நாம் வாழ்க்கையில் உயரணும், அதுதான் நம்ம குறிக்கோள். புரியுதா? இதெல்லாம் நம்ம வந்து மயானக்குள் நம்ம மீட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் போயிட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வரீங்க, யாராவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகாமல் கொண்டாடுறீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். சரியா? ஆனால் இந்த டீம் கரெக்டாக வீடியோ எடுத்துருவேன், வீடியோ எடுத்து நம்ம கவுன்சிலோடு சொல்லி இங்கே போட்டு காட்டுறோம் பார். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தெரியும். நல்லா தெரியும் தம்பி. இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஈன்ற பிரித்ததும் பெரிதோக்கும் தன்பகனை சான்றோடு எனக்கு கேட்ட தாய், ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க அம்மா வந்து சந்தோஷப்படுறதை விட சான்றோன் அப்படிங்கிறது தான் சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க தம்பி, ஒரு நேஷனல் லெவலில், ஏன்னா இந்த இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேர் இருக்காங்க, அந்த 140 கோடி பேரில் இங்கேயோ இருக்கிற தமிழகத்திலேருந்து வேலூர்லேருந்து அம்பேத்கர் நகர்லேருந்து ஒரு பையன் போய் தேசிய அளவில் சாதிச்சுட்டு வரான். புரிஞ்சுக்கணும், உங்களால் முடியும். முடியும் இல்லையா? டேய் தம்பிங்களா, முடியும்ல, நீங்களும் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு நாள் போராட்டம் நடத்தலாம் இல்லையா? ஆ எதுலன்னா சாதிக்கலாம், இல்லை படிப்பில் சாதிக்கலாம், விளையாட்டில் சாதிக்கலாம், இல்லை உன் திறமை கொண்டு எதிர வேணாலும் சாதிக்கலாம். புரியுதா? எதில் சாதிச்சாலும் தம்பி மாதிரி தம்பி இன்னைக்கு வச்சு போராட்டமோ அவனை பாராட்டிருப்போம். புரியுதா? செய்யலாமா? சாதிப்புன்னு சொல்கிறா. சரியா? தயவுசெய்து இந்த இளைஞர்கள் கொஞ்சம் கவனிங்க, கவனத்தை சிதறவிடாதீங்க. இருக்கிற படிப்பும் இருக்கிற தொழிலும் அதில் கவனம் செலுத்தி நாம் முன்னேறணும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஊரில் இருக்கிற எவ்வளோ பெரிய இருப்பாங்க அவங்களாம் பாருங்கள், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி பெரிய நிலையில் இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பெரிய நிலைமையில் இருக்கிறவங்களாம் எடுத்து பாருங்கள், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிருப்பாங்க, கண்டக்டர் வந்திருப்பாங்க, இது மாதிரிலாம் நினச்சி தான் பெரிய ஆளாக வராங்க. அவங்க என்ன விஷயம்னா அவங்களுடைய ஒழுக்கம், இந்த பாதையை டைவெர்ட் பண்ணாமல் தான் எடுத்த குறிக்கோள் பெரிய ஆளாகணும். அதனால்தான் வந்து பிரியாள வராங்க. நீ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்து ஒரு சம்பாதிச்சுட்டு அதை கூட பாதி கூட்டு வந்தால் அவனுக்கு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எந்தாலும் ஷைனாக முடியாது. அதை மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்பேத்கர் சேர்ந்த பசங்கள்லாம் இது மாதிரி தம்பி மாதிரி ஒரு பெரிய வந்து பாருங்கள், நாட்டுக்கே போய் ஒரு நேஷனல் லெவலில் இருந்த எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டுருங்க. நம்ம வந்து நம்ம ஊர்லேயே போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை தவிர ஜெயிக்க முடியல, நம்ம ஊரில் போயிட்டு நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விளையாட்டில் ஜெயிக்க முடியல. பாருங்கள், நம்ம ஊர் போய் தமிழ்நாடு போய் இந்தியாவில் போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு நம்ம ஊருக்காரன், அதான் பிரச்சனை. அப்போ எவ்வளோ ஒன்று உழைப்பு, அவனுடைய திறமை நீங்கள் போடணும். அதாவது இங்கே நிற்கிற ஒருத்தொருத்தரும் மனசு நினச்சிங்க, உங்களால் முடியும், நீங்களும் சாதிக்க முடியும், நீங்களும் சாதிச்சுடுவாங்க. நம்ம திரும்பியும் உங்களையும் தம்பி மாதிரி வாழ்த்தி பார்ப்போம் உங்களுக்கு. புரியுதா? அதில் தயவு செய்து ஒருத்தரும் மனசு வச்சுங்க, நம்மளால் முடியும். நம்மளையும் வந்து இப்படி உட்கார வச்சு நிற்க வச்சு ஒரு மாலையை போட்டு நம்மளையும் வாழ்த்து நினச்சி நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்த, நம்ம பகுதிக்கு பெருமை சேர்த்த தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கரகோஷத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படிலாம் கிடைச்சதில்லை. இதை ஏற்பாடு பண்ண பாதுகாப்புக்கு எங்கள் அண்ணனுங்களுக்கும் பஞ்சாயத்து கவுன்சிலர் சார், நாசிக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார், அவர் வந்தது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. நானும் ஒரு போலீஸ் ஆகணுன்றது ஆசை, சார் வந்தது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக கேம் விளையாடணும்னு தோணுது. ஸ்போர்ட்ஸ் மூலிமா நிறைய நம்ம மாற்றிக்கலாம், நம்மளை நம்மளே வந்து டிசிப்ளின் ஆக்கிக்கலாம். அதனால் நம்ம ஊர் பெரியவர்கள், நம்மளோட அண்ணன்களாம், நம்மளால் நம்ம பசங்களுக்கு என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, முடிஞ்சடிக்கும் ஸ்போர்ட்ஸ் மூலிமா நம்ம மாற்றலாம். அதனால் உங்களோட முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இதுக்கு வந்து
நிறைய எக்யூப்மெண்ட்ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலயமா போகிறவங்களுக்கு அவங்களுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களை நம்ம இது பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் இன்னும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா பசங்க இன்னும் அவங்க வாழ்க்கை நல்லா வருவாங்க.